வணக்கம். நீங்க அபிடிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லை மாநகராட்சி பாளையங்கோட்டை மண்டலத்துக்குட்பட்ட 34வது வார்டு பாளை மார்க்கெட் மணக்காவளம் பிள்ளை மருத்துவமனை முன்பாக உள்ள சாலையில் இருபுறமும் சுமார் 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கழிவுநீர் ஓடை அமைக்கும் பணியினை பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் மற்றும் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்று அதற்கான பூமி பூஜையை இன்று துவக்கி வைத்தனர். சுமார் 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கழிவுநீர் ஓடை அமைக்கும் பணியை பூமி பூஜையை செய்து வைத்த நிகழ்வு அப்பகுதி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் நெல்லை மாநகராட்சி துணை மேயர் கே ஆர் ராஜு, நெல்லை மாநகராட்சி பாளையங்கோட்டை உதவி ஆணையர் சுகீப் பிரேம்மலா, உதவி செயற்பொறியாளர் தங்கப்பாண்டியன், மாநகர அலுவலர் ராணி, மணக்காவளம் பிள்ளை மருத்துவமனை மருத்துவர் சுகன்யா தேவி, உதவி பொறியாளர் முருகன், மாமன்ற உறுப்பினர்கள் சர்மிளா கமாலுதீன், முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் கமாலுதீன், உமாபதி சிவன், மாவட்ட பிரதிநிதி வல்லநாடு முத்து, வழக்கறிஞர் தினேஷ், நெல்லை பகுதி கழக துணை செயலாளர் அப்துல் சுபுகானி, தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் காசிமணி, வட்டக்கழக பிரதிநிதி ஷேக் பிள்ளை, தச்சை மகேஷ், பாளை சதீஷ், மானூர் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் சாமுவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.